சரவணன், விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அம்பலப்புலி பஜார், பூபால்பட்டி தெரு மற்றும் சுப்பிரமணியர் கோயில் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் இரவில் பள்ளி சிறுவர்கள் மது மற்றும் கஞ்சா போதையில் தகாத வார்த்தைகளில் சரமாரியாக பேசிக்கொண்டு தெருவில் நிறுத்தப்பட்டிருக்கும் இருசக்கர வாகனங்களை உடைப்பது, கற்களை எடுத்து வீட்டின் கதவுகளில் எரிவது, கதவுகளை காலால் உடைக்க முயல்வது போன்ற சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இந்த பள்ளி சிறுவர்கள் கூட்டமாக வருவதால் அப்பகுதியில் வசிக்கும் பெண்களால் அவரை தட்டி கேட்க முடியாத நிலை என்பது உள்ளது. அப்படியே சிலர் தட்டி கேட்டாலும் நிதானமின்றி அவர்களை தாக்கிய சம்பவங்களும் நடந்துள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கஞ்சா உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களையும் பயன்படுத்தி இதுபோன்ற சமூக விரோத செயல்களில் சிறுவர்கள் ஈடுபடுவதாகவும், இதை தடுக்க வேண்டிய காவல்துறையும் இந்த விஷயத்தில் அலட்சியமாக இருப்பதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதே நிலை தொடர்ந்தால் அந்த சிறுவர்கள் நிரந்தரமாக போதைக்கு அடிமையாகி விடுவதுடன் அவர்கள் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும். எனவே சிறுவர்களின் கைகளில் போதைப் பொருட்கள் கிடைக்காம இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், சிறுவர்கள் மீது காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சரவணன்.